வணக்கம். என் பெயர் சுஜாதா. மாவட்ட அரசு இசைப்பள்ளி கரூர். அங்கே வந்து நான் பரதநாட்டிய ஆசிரியராக 23 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றேன். இந்த 23 ஆண்டுகள்லையும் பல எண்ணற்ற மாணவ மாணவர்கள் இந்த இசைப்பள்ளியில் பயின்று நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா, இந்த இசைப்பள்ளியை தோற்றுவித்தது 1997 முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தோற்றுவித்து சிறப்பான முறையில் 24 ஆண்டுகளாக இந்த இசைப்பள்ளி சிறந்த முறையில் நடைபெற்று பல எண்ணற்ற இசை கலைஞர்களை வளர்த்திருக்கின்றது. அப்படி இருந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் கரூர் மாவட்ட அரசு இசைப்பள்ளிக்கு கடந்த 28/2/2022 அன்று எங்களது பள்ளிக்கு கலையியல் அறிவுரைஞராக திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் ஆய்வு பணிக்காக வருகை புரிந்திருந்தார். அந்த சமயம் நான் ஒரு பரதநாட்டிய ஆசிரியை, அதிலும் அரசு ஊழியர், ஒரு பெண், இத்தனைய தகுதியுடைய என்னிடம் மட்டும் பல இடையூறுக்கு ஆளாக்கப்பட்டேன். அன்று அவர் ஆய்வுக்கு வந்த சமயத்தில் என்னிடம் நடந்து கொண்ட விதம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஒரு பெண்ணுக்கு, ஒரு அரசு ஊழியருக்கு, ஒரு ஆசிரியைக்கு எப்படியெல்லாம் நடக்கக்கூடாதோ அந்த விதத்தில் அன்றைய தினம் இந்த நிகழ்வு நடந்திருந்தது எங்களது பள்ளியில். இந்த சம்பவம் நடந்த செய்திகள் அனைத்தும் எனது வகுப்பில் பயிலும் மாணவிகளுக்கும் அங்கு பணியாற்றி வரும், உடன் பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர் உட்பட அனைவர் முன்னிலையிலேயும் நடந்தது. அதற்கெல்லாம் மேல்கொண்டு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், என்னை தனி அறைக்கு அழைத்து சென்று கதவை சாத்திவிட்டு நடந்த சம்பவங்களை நான் முற்றிலும் எல்லா விஷயத்தையும் புகார் மனுவாக எங்களது துறை இயக்குனர் அவர்களிடம் அளித்திருந்தேன். 8 மார்ச் புகார் மனுவாக கடிதம் மூலமாக முறையிட்டு அனுப்பியிருந்தேன். அதற்கு பின்பும் நேரில் சென்று 31/3 நேரில் சென்று கதறி அழுது நடந்த சம்பவங்களை எல்லாம், ஒரு பெண்ணுக்கு எப்படியெல்லாம் நடக்கக்கூடாத, ஒரு ஆசிரியைக்கு ஏற்பட்ட அவமானத்தை நேரில் விளக்கி கூறி கதறி அழுது கொண்டு முறையிட்டேன். அதன் பின் விசாரணை அமைத்தார்கள். 5/4 முதற்கட்ட விசாரணையும், 22/4 இரண்டாவது கட்ட விசாரணையாக விசாகா கமிட்டி குழு மூலம் இந்த விசாரணை நடந்தது. எனக்கு நீதி கிடைக்கும், தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று நம்பியிருந்தேன். அப்படி இருந்த சமயத்தில் இன்று சில தொலைக்காட்சிகளின் வாயிலாக நான் கூறிய புகார் அனைத்தும் பொய், ஜாகிர் ஹுசேன் நிரபராதி எனும் செய்தியை தொலைக்காட்சி மூலம் அறிந்தேன். புகார் அளித்த எனக்கு இன்னும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும், தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கூற கோரியும் அளித்திருந்த புகாருக்கு கிடைத்த பதில் இன்று தொலைக்காட்சியில் இப்படி ஒரு செய்தி வந்துள்ளது. இதனை நான் முற்றிலுமாக மறுக்கின்றேன். ஒரு பெண்ணுக்கு கதவை சாத்திவிட்டு உள்ளே நடந்த விஷயம் என்னை தவிர யார் சாட்சியாக இருக்க முடியும்? வெளியில் நடந்தவற்றை மற்ற ஆசிரியர்களும் மாணவிகளும் கூறுவார்கள். ஆனால் ஒரு அறைக்குள் நடந்த விஷயத்தை அதற்கு எப்படி சாட்சி இருக்க முடியும்? எங்களது பள்ளியில் வீடியோ கேமரா எந்த ஒரு வசதியும் கிடையாது. அப்படி உள்ள நிலையில் இதில் நிரபராதி யார் என்று எப்படி கூறினார்கள் என்று தெரியவில்லை.
இப்படி ஒரு சமயத்தில் நான் மிகவும் மன உளைச்சலுக்கு இருந்து கொண்டிருக்கின்றேன், மன உளைச்சலில் இருந்து கொண்டிருக்கின்றேன். இது தனிப்பட்ட எனக்கு நடந்த ஒரு விஷயமாக கருதாமல் இதன் மூலமாக அனைத்து துறைகளில் பணியாற்றும் பெண்களுக்கும் சேர்த்து தான் நான் இதை ஒரு இந்த சம்பவத்தை தைரியமாக எனது குடும்பத்தாரின் ஒத்துழைப்போடு இந்த செய்தியை வெளியே கொண்டு வர முன்வந்தேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி ஏற்ற காலத்திலிருந்து பெண்களுக்கு தனி கவனம் செலுத்தியும் பெண்களுக்கு எந்த இடையூறு எங்கு நடந்தாலும் அதனை உடனடியாக தட்டி கேட்டு தண்டனை கொடுக்கும் விதமாகவும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இந்த பொற்காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் எனது மன உளைச்சல் ஏற்படும்படியாக நடந்திருக்கின்றது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பெண்களுக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் தயங்காமல் கூறுங்கள், உங்களுக்கு நான் தகப்பன் போல உதவி செய்கிறேன் என்று கூறினார்கள். அந்த தைரியத்தில் இவ்வளவு விஷயத்தையும் நான் முதல்வர் அவர்களின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும், அவர்களை நான் சகோதரர் போல் எண்ணி இந்த செய்தியை பதிவு செய்கின்றேன். ஏனென்றால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆட்சி காலத்தில் காவல்துறையில் பணியாற்றும் பெண்களுக்கு ஒரு சில இடையூறுகள் ஏற்பட்டதால் அவர்களை பொது இடங்களில் பணி செய்வதை கருணையோடு ஏற்று அவர்களுக்கு அதிலிருந்து விலக்கு அளித்து உள்ளார்கள். இதிலிருந்தே அவர்கள் பெண்களின் மீது எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடும் கவனத்தோடும், ஏனென்றால் நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்கள் ஒரு முக்கியமான காரணம். அப்படி இருக்கும் இந்த சமயத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் எனக்கு முறையாக துறையிலிருந்து நான் கொடுத்த கடிதத்திற்கு எந்த ஒரு பதிலும் இந்த சமயம் வரை எனக்கு கிடைக்க பெறவில்லை என்பதை பதிவு செய்கின்றேன். அதற்கு மாறாக நான் கொடுத்த கடிதத்திற்கு பதில் கிடைக்காமல் குற்றம் செய்தவருக்கு பதில் கொடுத்திருக்கின்றார்கள். இதிலிருந்தே என்ன நடந்திருக்கும் என்பது அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. எங்களது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களிடம் நான் சார்ந்திருக்கும் அரசு ஊழியர் பேரவையின் பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த சம்பவத்தை அறிந்து தலைமை ஆசிரியர் அவர்களிடம் தொடர்பு கொண்ட பொழுது நடந்தவற்றையெல்லாம் தொலைபேசி வாயிலாக அவரிடம் கூறியுள்ளார். அந்த குரல் பதிவும் என்னிடம் உள்ளது. ஆதலால் இதில் தவறு செய்தவர் கண்டிப்பாக தண்டனை பெற வேண்டும், மற்ற பெண்களையும் இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஒரு ஆசிரியருக்கே இந்த நிலைமை என்றால் மாணவிகளுக்கு எப்படி இருக்கும்? இந்த சம்பவம் நடந்த அன்று எவ்வளவு மன உளைச்சலிலும் ஒரு தற்கொலை எண்ணம் தூண்டக்கூடிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் அன்னைக்கு இருந்தேன். என்னை அதிலிருந்து பாதுகாத்தது எனது குடும்பத்தார் தான். இதெல்லாம் தாண்டி நான் இவ்வளவு தூரம் போராடிட்டுருக்கேன்னா பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதியை சுட்டி காட்டி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், மேல்கொண்டு இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும். தமிழக அரசுக்கு இந்த செய்தியை நான் திரும்ப திரும்ப கூறிக்கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தில் தனி கவனம் செலுத்தி எனக்கு நீதி வழங்குமாறு முறையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது எனக்கு இன்னும் நீதி கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு உள்ளேன். அடுத்தபடியாக சட்ட ரீதியாக சந்திப்பதற்கும் தயாராக உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட பெண் காவல் மகளிர் காவல் நிலையம், அதுக்கப்புறம் ஆர்டிஓ விசாரணை நடந்தது. மாநில மகளிர் அங்கே மனு கொடுத்துருக்கேன்.
இதிலிருந்து இன்னும் எந்த பதிலும் கிடைக்கல எனக்கு. மாநில மகளிர் ஆணையத்தில் கொடுத்துருக்கேன். அது வந்து நம்ம துறை ரீதியாக நம்ம புகார் அளிச்சிருக்கோம், துறை வந்து தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றது தான் முழுசாக நம்பியிருந்தேன் நான். கிட்டத்தட்ட 4 மாதம் ஆக போகுது, இன்னைக்கு தான் இந்த தகவல் வந்திருக்கு. 1 மாதம் வரையும் அந்த கடிதத்தை பிரித்து படித்தாங்களான்னு கூட தெரியாது, அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் நான் நேரில் போய் உரையிட்டு அழுததுக்கப்புறம் தான் விசாரணைக்கே கூப்பிட்டாங்க, தனித்தனியாக விசாரித்தாங்க. ஒரு அறைக்குள்ளே கதவை சாத்திட்டு இப்படி நடந்துக்கிட்டார், அப்போ இதுக்கு எப்படிங்க சார் சாட்சி இருக்கும்? இதுக்கு சாட்சி சரியில்லைன்னு எப்படி சொல்லுவாங்க? இதுக்கு வேறு யாராவது சாட்சி சொல்ல முடியுமா? அந்த அறைக்குள்ளே இருந்தது அந்த ஜாகிர் ஹுசேன், அவரும் நான் மட்டும்தான். கதவை சாத்தியிருந்தது, முழுக்க முழுக்க கதவை சாத்தி தனி அறைக்குள்ளே கூட்டிகிட்டு போய் தகாத முறையில் நடந்துக்கிட்டாரு. நான் எல்லா விவரமும் கடிதம் மூலமாகவும் எழுதியிருந்தேன். கடிதம் மூலமாக கூற முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் நேரடியாக விசாரணையில் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதுக்கெல்லாம் வந்து இப்படி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. துறையில் பாதுகாப்பு வழங்கணும்னு கேட்டிருந்தேன், எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. அதுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. இது வந்து ஒரு எனக்கு மட்டும் இல்லை, இது தனிப்பட்ட எனக்கு நடந்ததாக நான் இப்போ வரையும் கருதலை. அப்படி நினச்சிருந்தா இதை நான் வெளியிலே கொண்டு வந்திருக்க மாட்டேன். இது மாதிரி இன்னொரு இசை பள்ளியிலையும் எனக்கு நடந்த சம்பவத்துக்கு அடுத்து ஒரு 4 நாட்களுக்கு அடுத்து இந்த மாதிரியான சம்பவம் நடந்தது. அவங்களும் நடன ஆசிரியர் தான். அவங்கக்கிட்டேயும் ரொம்ப தரக்குறைவாக தரம் தாழ்ந்து பேசி அவங்களே மன உளைச்சலுக்கு ஆட்படுத்தியிருக்காரு. அவங்க பள்ளியில், சிவகங்கை மாவட்ட அரசு இசை பள்ளியில் 2வதாக நடந்தது. அங்கே உள்ள ஆசிரியர்கள் அனைவருமே கடிதம் மூலமாக புகார் கொடுத்துருக்காங்க, தலைமை ஆசிரியர் உட்பட. இவ்வளோ நடந்திருக்கு சம்பவம், ஒரு குற்றவாளியை காப்பாற்றிருக்காங்க, துறை வந்து காப்பாற்றிருக்கு. ஆனால் முதலமைச்சர் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அவங்க நாலேஜுக்கு போனால் தான் எல்லாமே செய்வாங்க, எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட கொண்டு போனால் தான் அவங்க காப்பாற்றுவாங்க, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா இல்லை அவங்களுக்கு தெரியாமல் நடந்ததா என்னன்னு தெரியல. இது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பெயர், பெண்களுக்கு ஒரு அநீதி நடந்ததாக ஒரு தீர்ப்பு கூறியிருக்காங்க. இதை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன். மேல் நடவடிக்கையாக நாங்கள் சட்ட ரீதியாக போகலான் இருக்கோம். அடுத்து